அடுத்த பர்ஃபார்மர் ஸ்டெனிஷியா ஃப்ரான்ஸ்ல இருந்து. என்ன அங்கேயும் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே, நீங்க ஆயில் எல்லாம் பார்த்தெல்லாம் எல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? கரெக்டா எனக்கு பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ்? அங்க நீங்க ஹோஸ்டுக்கெல்லாம் சொன்னீங்க, ஸோ எனக்கும் கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்னு ஆசைப்படுறேன். எதுவும் தெரியுது? பக்கத்துல வாங்க, நான் கடிச்சிடலாம் மாட்டேன். டோன்ட் வரி, பார்த்து சொல்லுங்க. என்ன தெரியுது? கை தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? ஐயோ, இதுக்கு மேல நான் கேள்வியே கேட்க மாட்டேன். இப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா? ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூல நீங்க சொல்லிட்டே இருக்கணும் ஓகேவா? ஓகே, ஸோ சொல்லுங்க ஸ்டெனிஷா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சப்போ வந்து ஜட்ஜஸ் என்ன மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க? நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் எங்களை குரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ அவங்க கொடுத்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இன்னும் சூப்பராக வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது? நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த பொண்ணு ரெண்டு வார்த்தை தான் பேசும், அதுக்கு மேலே பேசவே பேச மாட்டேங்க. நீங்கள் வீட்லையும் இப்படி தான் ரொம்ப குவாய்ட்டா? நான் நினைச்சேன் இப்படி குவைட்டா இருக்கவங்கள நம்பவே கூடாது, செம்ம வாளா இருப்பாங்கன்னு. பரவாயில்ல, நீங்க ரவுண்ட் த்ரீக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரவுண்ட் த்ரீ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? கணக்கை ப்ராக்டிஸ் கொடுத்தவங்க ஜட்ஜஸ் கையில் தான் இருக்கு. நீங்கள் வந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூ லுக் வெரி ப்ரிட்டி. நிறைய இறகு, நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய, ஒரு நல்ல ஒரு குடுமி ஒன்று வச்சுருக்கீங்க. இதே மாதிரி சூப்பராக வந்து ரவுண்ட் த்ரீல வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா? ஓகே, பை.